தற்பொழுது எதிர்நீச்சல் சீரியலில் மீண்டும் மரணமா என்ற செய்தி இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை கொண்டிருக்கிறது என்ன ஆட்சி எதிர்நீச்சல் சீரியலில் யாருக்கு என்ன ஆட்சி என்ன தகவல் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் எதிர்நீச்சல் சீரியலில் இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து அவர்கள் நடித்தார் மிக பேசப்படக்கூடிய வேடத்தில் அதுவும் குறிப்பாக வில்லன் கதாபாத்திரத்தில் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்கள் வரை அந்த கதாபாத்திரத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அவர் அவருடைய நடிப்பும் அவருடைய ஹார்ட் ஒர்க்கும் மிக பிரமாண்டமாகவும் மிக பிரபலமாகவும் அவருக்கு சேர்ந்தது அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக சினிமா உலகிலும் அவர் பட வாய்ப்புகளும் அவருக்கு ஏராளமாகவும் கிடைத்தது அது மட்டுமல்லாமல் விளம்பரங்களிலும் அவர் நடிப்பதற்கான ஆதரவுகளும் அவருக்கு கிடைக்கப்பெற்றது இந்த நிலையில்தான் ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் அவரது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தது சின்னத்திரையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் வெள்ளித்திரையிலும் ஏராளமான நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் வருத்தத்தையும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவர்களும் அவர்களுடைய இரங்கலை தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் மீண்டும் சமீபத்தில் உயிரிழந்த மாரிமுத்து அவர்களின் மனைவியாக நடித்த ஈஸ்வரி என்பவரின் உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் ஏனென்றால் அவருடைய நெருங்கிய பழகிய மற்றும் நண்பராக இருக்கக்கூடிய ஈஸ்வரி என்பவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்னாச்சி அவரது உடல்நிலை என்னாச்சி என்பதையும் அவர் எதிர்நீச்சல் சீரியலில் எப்படி தோன்றினார் என்பதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முக்கியமான நடிகையாக வளம் வந்தவர் கனிகா இவர் தற்பொழுது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் எதிர்நீச்சல் என்னும் சீரியலில் ஈஸ்வரி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் திவ்யா என்றுதான் இவரது இயற்பெயர் வீட்டில் இப்படித்தான் அவரை அழைப்பார்கள் மேலும் இவர் கல்வி பயின்றது எல்லாமே நமது தமிழகத்தில் உள்ள மதுரையில் தான் ஆனால் இவரது வளர்ந்த விதம் எல்லாமே ராஜஸ்தானில் அது மட்டுமல்லாமல் இவரது திருமண வாழ்க்கையும் ராஜஸ்தானில் ஒரு தொழிலதிபரை தான் திருமணம் செய்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இவரது திறமை என்று நாம் பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் வெள்ளித்திரையில் இவரது நடிப்பு மிக அற்புதமாகவே இருந்தது என்று நாம் கூறலாம் எதிரி போன்ற பல படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இவர் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்கிறார் தற்பொழுது இவர் சமீபத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு டப்பிங்கும் இவர்தான் செய்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இவரது நடிப்பை கண்ட இ சீரியல் இயக்குனர் திரு செல்வம் அவர்கள் இவரை அணுகியுள்ளார் மேலும் இந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றும் அதில் நானே நடிக்கிறேன் மேலும் என்னுடைய கதாபாத்திரத்திற்கு பெயராக ஈஸ்வரி என்றும் பெயரை நானே சூட்டிக்கொள்ளலாமா என்று இயக்குனரிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு இயக்குனர் திரு செல்வம் அவர்களும் தற்பொழுது அனுமதி அளித்த நிலையில் இந்த சீரியல் மிக பிரமாண்டமாகவும் மிக பிரபலமாகவும் மாறியிருக்கிறது தற்பொழுது மாறி முத்தாவர்களின் இறப்பு இவரை மிக ஆழ்ந்த துக்கத்தில் ஏற்படுத்திய நிலை இவரது இருதய பிரச்சனையின் காரணமாக தற்பொழுது சென்னையில் உள்ள சூர்யா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் எதிர்நீச்சல் சீரியல் பாதிக்கப்படுமா என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இணையதளத்தில் இவர் இறந்ததாகவும் தற்பொழுது வதந்திகள் பரவிவருகிறது இவரது உடல்நிலை சீராக இன்னும் இரண்டு வாரங்கள் எடுக்கும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஈஸ்வரி வேடத்தில் நடித்த திவ்யா இவர்களின் வாழ்க்கை சிறப்பாகவும் உடல்நிலை பெறவும் நமது சேனல் மூலியமாக பிரார்த்தனை செய்கிறோம் உங்களது பிரார்த்தனைகளையும் நமது கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்